துவர்க்கம். அதனாலதான் அபூத்தமாம் ஓர் அரபிய புலவர் சொல்லுகின்றார், நக்கில் ஃபுஆதக ஹைது ஷித்த மினல் ஹவா மல் ஹுப்பு இல்லா லில் ஹபீபில் அவ்வலி வகம் மன்சிலின் ஃபில் அர்தி யலுஃபுல் ஃபதா வஹனீனுஹு அபதன் லி அவ்வலி மன்சிலி. அதாவது அந்த அரபிய புலவர் எந்த அடிப்படையில் இந்த கவிதையை சொல்கிறார், சுவர்க்கம் என்றால் என்ன என்பதை அவர் சொல்கிறார். நக்கில் ஃபுஆதக ஹைது ஷித்த மினல் ஹவா, உனது உள்ளத்தை நீ விரும்பிய அடிப்படையிலே உனது உள்ளத்தை புரட்டிக்கொண்டே இரு. நக்கில் ஃபுஆதக ஹைது ஷித்த மினல் ஹவா, இந்த உலகத்தில் நீ காண்கின்ற இன்பங்கள் சுகந்தங்களை பார்த்து உன்னுடைய உள்ளம் அதை நோக்கி செல்லுகிறதா? எப்படி சென்றாலும் இந்த உலகத்திலே நீ ஒரு இன்பத்தை கண்டு மதிமயங்குகிறாயா? அப்படி உன்னுடைய உள்ளத்தை நீ அங்கே செலுத்து. ஆனால் மல் ஹுப்பு இல்லா லில் ஹபீபில் அவ்வலி, அன்பு என்பது, நேசம் என்பது, பாசம் என்பது, உள்ளார்ந்த காதல் என்பது அது ஹபீபுல் அவ்வல், முதலாவது நேசனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. இவர் இங்கு முதலாவது நேசன் அன்பன் என்று சொல்வது யாரை தெரியுமா, எதை தெரியுமா? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வழங்கிய முதல் நேசன், அல்லாஹ் வாழ வைத்த அந்த சுவர்க்கத்து பூமி. கம்மன் சிலின் ஃபில் அர்தி யலுஃபுல் ஃபதா வஹனீனுஹு அபதன் லி அவ்வலி மன்சிலி. கம்மன் சிலின் ஃபில் அர்தி யலுஃபுல் ஃபதா, ஒரு வாலிபன் முறுக்கினால் பருவ வயதிலே அவன் அங்கும் இங்குமாக கம்மன்சில், எத்தனையோ வீடுகளை எத்தனையோ இல்லங்களை அவன் நேசம் கொள்ளுகிறான். ஆனால் வஹனீனுஹு அபதன் லி அவ்வலி மன்சிலி, அவனுடைய அடிநஞ்சிலே உதிக்கக்கூடிய அந்த சினுங்கள் என்ன தெரியுமா? அந்த சுவர்க்கத்துக்கு நான் போய்விடக்கூடாதா? சுவர்க்கத்துக்கு நான் சென்று விடக்கூடாதா? சுவர்க்கம் எனக்கு கிடைக்க கூடாதா? நீங்க பாருங்க, உலகத்துல பாவம் செய்து கொண்டே இருப்பான், தொழவே மாட்டான், நோன்பு பிடிக்கவே மாட்டான். அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ நரகம் போறதுக்கு உனக்கு விருப்பமாண்டா? அவன் என்ன சொல்லுவான்? ஒருபொழுதும் நான் நரகம் போக மாட்டேன், எனக்கு சொர்க்கம் போகத்தான் ஆசை. வஹனீனுஹு அபதன் லி அவ்வலி மன்சிலி, எங்களுடைய முதல் வீடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வசித்த அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த சொர்க்கம் தான் அவனுடைய உள்ளத்திலே ஆழப்பதிந்திருக்கும் என்பதை மிக அழகாக, அற்புதமாக இந்த கவிஞர் சொல்லுகின்றார். எனவே முதல் நேசன் யார், எங்களுடைய முதல் நேசன் யார் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதிபிதா, எங்களுடைய மனித வர்க்கத்தின் தந்தை. அங்குதான் அல்லாஹு தால அவர்களுக்கு அந்த பூமியை கொடுத்தான், அந்த வீட்டை கொடுத்தான், அவர்கள் அதை நேசித்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த சுவர்க்கத்தை தான் ஆசை வைக்கின்றான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குற்றச்செயல் புரிபவனாக இருந்தாலும், அவனுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற இந்த உன்னதமான இலக்கு, உன்னதமான நண்பன், உன்னதமான வீடு என்பது அந்த சுவர்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.